கொள்ளிடக்கரையில் படகில் இருந்த வந்தியத்தேவன் எப்படி குடந்தை ஜோதிடரின் வீட்டிற்கு சென்றான் என்ற கேள்வி எழுகிறதல்லவா? அதற்கான விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். வந்தியத்தேவனுக்காக படகில் இருந்த சைவ பெரியவர் ஆழ்வார்க்கடியான் நம்பியை தங்களுடன் ஏற்றிக்கொண்டார். ஆனாலும் சிறிது நேரத்திலேயே ஆழ்வார்க்கடியானுக்கும் அந்த சைவ பெரியவருக்கும் இடையே சிவன் விஷ்ணு குறித்த மோதல் ஏற்பட துவங்கியது. பிறகு எப்படியோ அவர்கள் இருவரையும் வந்தியத்தேவன் சமாதானம் செய்தான். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு படகு கரையை அடைந்தது. வந்தியத்தேவனுடன் வந்த வீரன் குதிரை சம்பாதித்து தருவதாக கூறிவிட்டு சென்று விட்டான். அதன் பிறகு ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஒரு ஆலமரத்தடியில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது ஆழ்வார்க்கடியான் சொன்னான், நீ என்னை கடம்பூர் மாளிகைக்கு அழைத்துக் கொண்டே போகவில்லை வார்த்தாயா என்றான். நம்பிகளே, அங்கு நான் போவதே மிகவும் சிரமமாக இருந்தது. வாயிற்காவலர்களை தட்டிவிட்டு தடுத்தவர்கள் அனைவரையும் கீழே தள்ளிவிட்டு நான் முன்னேற அங்கிருந்த வீரர்கள் அனைவரும் என்னை அப்படியே சூழ்ந்து கொண்டனர். பிறகு என் நண்பன் கந்தமாறன் ஓடி வந்து என்னை அழைத்து போவதாக ஆயிற்று. ஆனால் ஒன்று, நான் அங்கு சென்றதால்தான் பழுவேட்டரையர் போன்ற பல முக்கிய பிரமுகர்களை காண நேர்ந்தது. அங்கு பழுவேட்டரையருடைய இளம் மனைவியும் வந்திருந்தாள். அப்பப்பா, அந்த பெண்ணின் அழகை என்னவென்று கூறுவது என்றான் வந்தியத்தேவன். நீ அவளை பார்த்தாயா என்று கேட்டான் நம்பி. ஆமாம், என் நண்பன் கந்தமாறன் அந்தபுரத்திற்கு என்னை அழைத்துச் சென்றபோது அங்கிருந்த அத்தனை மங்கையர்களுக்கும் நடுவில் பூரண சந்திரனை போல் ஜொலித்தது அவள் முகம் என்றான் வந்தியத்தேவன். அடே அப்பா, ஒரே அடியாக வர்ணிக்கிறாயே. சரி, குறவை கூத்து பார்த்தாயா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். பார்த்தேன். குறவை கூத்து, அதன் பின் வேலாட்டம் என அனைத்தையும் பார்த்தேன். அப்போது சன்னதம் வந்த ஒருவன் நினைத்த காரியம் கைகூடும், மழை பொழியும் என்றெல்லாம் கூறினான் என்றான் வந்தியத்தேவன். அவ்வளவுதானா? சன்னதம் வந்தவன் வேறெதையும் சொல்லவில்லையா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். ஏதோ கூறினான், ஆனால் நான் அதை சரியாக கவனிக்கவில்லை என்றான் வந்தியத்தேவன். நீ கவனித்திருக்க வேண்டும் தம்பி. ராஜ்ய விஷயமாக எங்காவது யாரேனும் பேசினால் அதை காதில் கேட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான். நீர் சொல்வதும் உண்மைதான். எனக்கு கூட இன்று காலை அப்படித்தான் தோன்றியது என்றான் வந்தியத்தேவன். அப்படி என்ன இன்று காலை உனக்கு தோன்றியது என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். காலையில் கந்தமாறனும் நானும் பேசிக்கொண்டே கொள்ளிடக்கரை வரையில் வந்தோம். இரவு நான் படுத்து தூங்கிய பிறகு கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்த விருந்தாளிகள் கூட்டம் போட்டு ஏதேதோ ராஜாங்க விஷயமாக பேசினார்களாம் என்றான் வந்தியத்தேவன். ஓ, அப்படியா? என்ன பேசினார்களாம் என்றான் ஆழ்வார்க்கடியான். அது எனக்கு தெரியாது. கந்தமாறன் ஏடாகூடமாக சொன்னானே தவிர தெளிவாக சொல்லவில்லை. ஏதோ ஒரு காரியம் சீக்கிரம் நடக்கப் போகிறது, அப்போது சொல்கிறேன் என்றான். அவன் பேச்சே மர்மமாக இருந்தது. ஏன் சுவாமிகளே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். நீ எதை பற்றி கேட்கிறாய் தம்பி என்றான் ஆழ்வார்க்கடியான். நாடு நகரமெல்லாம் ஏதேதோ பேசிக் கொள்கிறார்களே. வானத்தில் வால் நட்சத்திரம் காணப்படுகிறது. ராஜாங்கத்திற்கு ஏதோ ஆபத்து இருக்கிறது. சோழ சிம்மாசனத்தில் மாறுதல் ஏற்படும். அப்படி இப்படி என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்களே. தொண்டை மண்டலம் வரையில் இந்த பேச்சு எட்டியிருக்கிறது. இன்னும் யார் யாரோ பெரிய கைகள் எல்லாம் சேர்ந்து அடிக்கடி கூடி அடுத்து பட்டத்திற்கு வரப்போவது யார் என்று யோசித்து வருகிறார்களாமே. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? அடுத்து பட்டத்திற்கு யார் வரக்கூடும் என்று கேட்டான் வந்தியத்தேவன். எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி. ராஜாங்க காரியங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் வைஷ்ணவன், ஆழ்வார்களின் அடியார்க்கு அடியான். எனக்கு தெரிந்த பாசுரங்களை பாடிக்கொண்டு ஊர் ஊராய் திரிகிறவன் என்று கூறிவிட்டு திருக்கண்டேன் பொன்மேடி கண்டேன் என்று பாடத் துவங்கினான் ஆழ்வார்க்கடியான். உமக்கு புண்ணியமாய் போகட்டும், தயவு செய்து அதை நிறுத்தும் என்று கூறிய வந்தியத்தேவன், நம்பிகளே, எனக்கு ஒரு சந்தேகம். அதை கேட்டால் தடியை தூக்கி கொண்டு வரமாட்டீர்களே என்றான். உன்னை என்னால் அடிக்க முடியுமா தம்பி? எதுவாக இருந்தாலும் கேள் என்றான் ஆழ்வார்க்கடியான். உங்களுடைய வைணவ பக்தியெல்லாம் வெறும் வேஷமோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்றான் வந்தியத்தேவன். ஐயையோ, இது என்ன பேச்சு? அவச்சாரம் அவச்சாரம் என்றான் ஆழ்வார்க்கடியான். அவச்சாரமும் இல்லை, உபச்சாரமும் இல்லை. உம்முடைய பெண்ணாசையை மறைப்பதற்காகத்தான் இதுபோல் வேஷம் போடுகிறீர்கள். அப்படி என்னதான் பெண்களிடம் கண்டீரோ எனக்கு தெரியவில்லை. எனக்கோ எந்த பெண்ணை பார்த்தாலும் வெறுப்பாகவே இருக்கிறது என்றான் வந்தியத்தேவன். தம்பி, நீ நினைப்பது போல் பெண் பித்து பிடித்து அலைபவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் என்னை இதில் சேர்க்காதே. நான் வேஷதாரி அல்ல. நீ சந்தேகப்படுவது தவறு என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படியெனில் அந்த பல்லக்கில் வந்த பெண்ணிடம் துண்டு சீட்டு கொடுக்கும்படி ஏன் கேட்டீர்? அதுவும் பிறர் மனைவியிடம் நீங்கள் மனதை செலுத்தலாமா? நீங்கள் மாளிகைக்கு வர வேண்டும் என்று சொன்னது
அவளை பார்ப்பதற்குத்தானே என்று கேட்டான் வந்தியத்தேவன். இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அதற்கு நீ கூறிய காரணம் தவறு. அதற்கு வேறு தகுந்த காரணம் இருக்கிறது. அது ஒரு பெரிய கதை என்றான் ஆழ்வார்க்கடியான். குதிரை இன்னும் வரவில்லை, அந்த கதையைத்தான் சொல்லுங்களேன் கேட்கலாம் என்றான் வந்தியத்தேவன். அந்த கதையை கேட்டால் நீ நிச்சயம் திகைத்து போவாய். அவசியம் சொல்லத்தான் வேண்டுமா என்றான் ஆழ்வார்க்கடியான். விருப்பமிருந்தால் கூறுங்கள் என்றான் வந்தியத்தேவன். சரி சொல்கிறேன், ஆனால் திரும்ப ஏதாவது உதவி கேட்டால் நீ செய்வாயல்லவா என்றான் ஆழ்வார்க்கடியான். நியாயமாக இருந்தால் செய்வேன், உங்களுக்கு இஷ்டமில்லாவிட்டால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்றான் வந்தியத்தேவன். இல்லை இல்லை, உன்னிடம் கட்டாயம் சொல்லியே தீர வேண்டும். அந்த அரக்கன் பழுவேட்டரையரின் மனைவி இருக்கிறாள் அல்லவா, அவளிடம் ஒரு ஓலை கொடுக்க சொன்னேனே, அவள்தான் நந்தினி. அவளுடைய கதையை கேட்டால் இப்படியும் அநியாயம் செய்வார்களா என்று நீ வெகுண்டெழுவாய் என்று கூறிவிட்டு நந்தினியின் கதையை ஆழ்வார்க்கடியான் கூற ஆரம்பித்தான். ஆழ்வார்க்கடியான் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். அவனுடைய குடும்பத்தார் பரம பக்தர்களான வைஷ்ணவர்கள். அவனுடைய தந்தை ஒரு நாள் நதிக்கரையில் உள்ள நந்தவனத்திற்கு போனார். அங்கு ஒரு பெண் குழந்தை அனாதையாக இருப்பதை கண்டு அதை அவர் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தார். குழந்தை கலையாகவும் அழகாகவும் இருந்தபடியால் குடும்பத்தார் அன்புடன் போற்றி காப்பாற்றினார்கள். நந்தவனத்தில் அகப்பட்டபடியால் நந்தினி என்று குழந்தைக்கு பெயரிட்டார்கள். ஆழ்வார்க்கடியான் அப்பெண்ணை தன் தங்கை என்று கருதி நன்றாக பார்த்து கொண்டான். நந்தினி வளர்ந்து வருவது போல பெருமாள் மேல் அவள் கொண்ட பக்தியும் வளர்ந்து வந்தது. அவள் மற்றொரு ஆண்டாளாகி பக்தர்களையெல்லாம் ஆட்கொள்ளப் போகிறாள் என்று அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் நம்பினார்கள். இந்த நம்பிக்கை ஆழ்வார்க்கடியானுக்கும் அதிகமாக இருந்தது. தந்தை இறந்த பிறகு அப்பெண்ணை வளர்க்கும் பொறுப்பை அவனே ஏற்றுக்கொண்டான். இருவரும் ஊர் ஊராக சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி வைஷ்ணவத்தை பரப்பி வந்தார்கள். நந்தினி துளசி மாலை அணிந்து பக்தி பரவசத்துடன் பாசுரம் பாடியதை கேட்டவர்கள் மதிமயங்கி போனார்கள். ஒரு சமயம் ஆழ்வார்க்கடியான் திருவேங்கடத்திற்கு யாத்திரை சென்றான். திரும்பி வர காலதாமதமாகிவிட்டது. அப்போது நந்தினிக்கு ஒரு விபரீதம் நேர்ந்து விட்டது. பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இறுதி பெரும்போர் மதுரைக்கு அருகில் நடந்தது. பாண்டிய சேனை அதில் சர்வநாசம் அடைந்தது. அப்போரில் வீரபாண்டியன் உடம்பெல்லாம் காயங்களுடன் போர்க்களத்தில் விழுந்திருந்தான். அவனுடைய அந்தரங்க ஊழியர்கள் சிலர் அவனை கண்டுபிடித்து எடுத்து அவனுடைய உயிரை காப்பாற்ற முயன்றனர். இரவோடு இரவாக அவர்கள் நந்தினியின் வீட்டில் அவனை கொண்டு வந்து சேர்த்தார்கள். பாண்டியனுடைய நிலைமையைக் கண்டு மனமிறங்கிய நந்தினி அவனுக்கு பணிவிடை செய்தாள். ஆனால் சீக்கிரத்தில் சோழ வீரர்கள் அதை கண்டுபிடித்து விட்டார்கள். நந்தினியின் வீட்டை அவர்கள் சூழ்ந்து கொண்டு வீட்டினுள் புகுந்து வீரபாண்டியனை கொன்றார்கள். நந்தினியின் அழகைக் கண்டு மோகித்து பழுவேட்டரையர் அவளை சிறைபிடித்துக் கொண்டு போய்விட்டார். இச்சம்பவம் நடந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஆழ்வார்க்கடியானால் நந்தினியை பார்க்கவே முடியவில்லை. அன்று முதல் ஒரு தடவையேனும் நந்தினியை தனியே சந்தித்து பேசவும் அவள் விரும்பினால் அவளை விடுதலை செய்து கொண்டு போகவும் ஆழ்வார்க்கடியான் முயன்று கொண்டிருந்தான். இதுவரையில் நம் முயற்சி வெற்றி பெறவில்லை என்று தன் கதையை சொல்லி முடித்தான் ஆழ்வார்க்கடியான். அதை கேட்ட வந்தியத்தேவனின் மனம் உருகியது. கடம்பூர் மாளிகையில் பல்லக்கில் இருந்தது நந்தினி இல்லை என்று ஆழ்வார்க்கடியானிடம் சொல்லிவிடலாமா என்று அவன் ஒரு கணம் யோசித்தான். பிறகு ஏதோ ஒன்று மனதில் தடை செய்தது. ஒருவேளை இந்த கதை முழுவதும் ஆழ்வார்க்கடியானின் கற்பனையோ என்று அவனுக்கு தோன்றியது. ஆகையால் கடம்பூர் மாளிகையில் தான் அறிந்து கொண்ட ரகசியத்தை அவன் ஆழ்வார்க்கடியானிடம் சொல்லவில்லை. அப்போது சற்று தூரத்தில் கடம்பூர் வீரன் குதிரையுடன் வந்து கொண்டிருந்தான். அப்போது ஆழ்வார்க்கடியான் கூறினான், தம்பி நீ எனக்கு உதவி செய்வாயா என்று கேட்டான். நான் என்ன உதவி செய்ய முடியும்? பழுவேட்டரையரோ மிகப்பெரிய படைபலம் கொண்டவர், நானோ தன்னந்தனியான ஆள், என்னால் என்ன செய்ய இயலும் என்று கூறிவிட்டு, நம்பிகளே நிஜமாகவே உமக்கு அடுத்து பட்டத்திற்கு வரக்கூடியவர் யார் என்று தெரியாதா என்று கேட்டான் வந்தியத்தேவன். இப்படி அவன் கேட்டுவிட்டு ஆழ்வார்க்கடியானுடைய முகத்தில் ஏதாவது மாறுதல் ஏற்படுகிறதா என்று ஆவலுடன் பார்த்தான். ஆனால் ஆழ்வார்க்கடியானின் முகத்தில் ஒரு சிறிய மாறுதல் கூட ஏற்படவில்லை. அப்போது ஆழ்வார்க்கடியான் சொன்னான், எனக்கு எப்படி தம்பி அது தெரியும்? ஒருவேளை குழந்தை ஜோதிடரை கேட்டால் அவர் சொல்வார், அவர் அசாத்திய கெட்டிக்காரர். ஜோதிடமும் பார்த்து சொல்வார், மனதையும் அறிந்து சொல்வார். உலக விவகாரங்களை அறிந்து அதற்கேற்பவும் ஆரிடம் சொல்வார் என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படியானால் அவரை பார்த்து விட்டு போக வேண்டியதுதான் என்று வந்தியத்தேவன் தன் மனதில் தீர்மானித்துக் கொண்டான். ஆதிகாலத்திலிருந்து இன்று வரை மனித சமுதாயத்திற்கு வருங்காலத்தை பற்றி அறிந்து கொள்ளும் ஆர்வம் இருந்து வருகிறது. அப்படி இருக்கையில் நம்முடைய கதையின் நாயகன் வந்தியத்தேவனிற்கும் அந்த ஆர்வம் இருப்பதில் ஆச்சரியமில்லை அல்லவா? தொடர்ந்து அடுத்த பதிவில் வந்தியத்தேவனோடு பயணிப்போம்.